என்ன பாக்குறீங்க சுத்தி வரதுக்கு அந்த டைம் ஆகும் எடிட்டிங் ப்ராப்ளம் அதனாலதான் நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போறோம். நம்ம இன்னைக்கு பேச போற டாபிக் வந்துட்டு இந்த மார்வல் ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்குங்க. இந்த அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் கேள்விப்பட்டோம்ல, இது வந்து நம்ம கடைசி வரைக்கும் உட்கார்ந்துட்டு போஸ்ட் எடிட் சீன்ல இருந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு போயிருந்தோம். இப்ப நம்மளுக்கு எல்லாம் ஒரு நல்ல குட் நியூஸ் ஒன்னு இருக்கு. என்னன்னா இந்த அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் வந்துட்டு மறுபடியும் ரீரிலீஸ் பண்ண போறாங்க. அண்ட் இந்த டைம் நீங்க ரொம்ப அவலா பார்த்த அந்த போஸ்ட் எடிட் சீன் இருக்க போதுங்க. இது இவங்களோட மெயின் டார்கெட் என்னன்னா அவதாரோட கலெக்ஷன் வந்துட்டு பிரேக் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக இதை மறுபடியும் ரீரிலீஸ் பண்றாங்க. சோ நம்ம பழைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா நிறைய படம் இருக்கு, அதெல்லாம் மறுபடியும் ரீரிலீஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. சில படம் வந்துட்டு 3D ரீரிலீஸ் பண்ணிருப்பாங்க, இல்ல ஏதாவது ஒரு செக்மெண்ட் சேர்த்து ஆட் பண்ணிட்டு ரீரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இந்த இந்த ஆர்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா டைட்டானிக் ரீலீஸ் பண்ணிருக்காங்க. சோ பல மில்லியன்ஸ் அது வந்து மறுபடியும் சம்பாதிச்சு. அதே வரிசையில பாத்தீங்கன்னா ஜுராசிக் வேர்ல்ட வந்துட்டு இதோட சக்சஸ் பார்த்து மறுபடியும் ஜுராசிக் வேர்ல்டையும் 3D ரீரிலீஸ் பண்ணாரு, அதுவும் பல மில்லியன்ஸ் சம்பாதிச்சு. அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா லயன் கிங், இந்த படத்தையுமே ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க, பல மில்லியன் சம்பாதிச்சிருக்கு. இந்த வரிசையில இப்போ இந்த அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் ரீரிலீஸ் பண்ண போறாங்க. பட் ஒரே ஒரு சின்ன ஹைலைட் என்னன்னா இந்த இப்ப நான் சொன்ன இந்த படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகி தியேட்டர்ஸ்ல இருந்து தூக்கிட்டு ரொம்ப நாள் கழிச்சு ரீரிலீஸ் பண்ணி சம்பாதிக்க பார்த்தாங்க. பட் இந்த அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் ஒரு ஹைலைட் என்னன்னா ஓடிட்டு இருக்கும் போதே ரீரிலீஸ் பண்ண போறாங்க. இது என்ன ஹைலைட், இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த படம் வந்துட்டு போன வாரம் US பல மில்லியன் சம்பாதிச்சிருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னும் கூட இதோட இன்கம் வந்து சேர்க்கணும். அண்ட் இதோட அடுத்த லைன்ல இருக்கிற படம் ஸ்பைடர்மேனோட ஃபார் ஃப்ரம் ஹோம். அண்ட் MCU இருக்கிற லிஸ்ட்ல அடுத்த படம் இந்த படம் தான். பிளஸ் இது வந்துட்டு July 4 இந்தியாவில ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த படத்துக்கு இந்த அவெஞ்சர்ஸோட ரீரிலீஸ்ல வந்துட்டு ஒரு ப்ரீமியர் ஷோ மாதிரி வச்சிருக்காங்க. சோ அதுக்கு ஒரு கண்டினியூட்டி கொடுக்கலாம் அப்படின்ட்டு சோ அதுக்கான எதிர்பார்ப்பு வந்து இன்னும் பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறாங்க. பிளஸ் இவங்களோட மெயின் டார்கெட் மறுபடியும் சொல்றேன், அவதார வந்து பீட் பண்ணணும் அப்படின்னு, அவதாரோட ஓவரால் வேர்ல்ட் வைட் ரிலீஸ்ல சம்பாதிச்ச காசு வந்து பீட் பண்ணணும் அப்படிங்கறது இவங்களோட ஆசை. அண்ட் இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா இவங்க வந்து ஏற்கனவே டைட்டானிக்கோட ரெவன்யூ வந்து பீட் பண்ணிட்டாங்க. அண்ட் பர்சனலாவே ஜேம்ஸ் கேமரன் வந்து அவரோட ட்விட்டர்ல ட்வீட் பண்ணிருக்காரு. சோ இமேஜ் போட்டுட்டு அழகா ஒரு அவெஞ்சர்ஸோட அந்த லோகோ இருக்குல்ல, அந்த லோகோ வந்து லோகோல வந்துட்டு டைட்டானிக் முட்டி அப்படியே சிங்க் ஆகிற மாதிரி ஒரு இமேஜ் போட்டுட்டு ட்வீட் பண்ணிருக்காரு. அண்ட் உங்களை மாதிரியே எங்களுக்கும் ஆர்வமா இருக்கு, அதுல என்னதான் அப்படி புதுசா இன்க்ளூட் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ட் நம்மளுக்கு இந்த வரைக்கும் கிடைச்ச தகவல் படி 4 விஷயம் ஏதோ சேர்க்க போறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோமுக்கு ஒரு சின்ன ப்ரீமியர் மாதிரி போட போறாங்க. சோ அதை பூஸ்ட் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது என்னன்னா ஹல்க் இதுல வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா சீன்ல வருவார் போல. அண்ட் அது எப்படி வருவாரு, அந்த நம்ம பார்த்த அந்த ஸ்மார்ட் ஹல்கா வருவாரா இல்ல மேனரா வருவாரா அப்படின்னு நம்மளுக்கு இன்னும் தெரியல. மூணாவது வந்து நம்ம டைரக்டர் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரும் போது போல, அது என்ன மாதிரி மெசேஜ்னு நமக்கு தெரியாது, பட் ஒரு இன்ஃபர்மேஷனா கிடைச்சிருக்கு. நாலாவது விஷயம் ரொம்ப ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா நம்ம ஸ்டான்லிக்காக இதை வந்து ட்ரிபியூட் ஒரு ட்ரிபியூட்டா ஒரு வீடியோ விட போறாங்க. அண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பா ஸ்டான்லி யாருன்னு தெரியும், அவர் ஒரு பெரிய கார்டூனிஸ்ட் பிளஸ் நிறைய ஆர்டிஸ்ட், இவர் தான் பெரிய குருவே. அண்ட் இவர் நிறைய கேரக்டர்ஸ் இந்த MCU இருக்கிற முக்க எல்லா கேரக்டர்ஸுமே கொண்டு வர்றது அவர் தான். அண்ட் இவருக்காக ஒரு ட்ரிபியூட் கூட கொண்டு வராங்க இந்த வரப்போற ரீரிலீஸ்ல. அண்ட் இந்த மாதிரி விஷயத்த தான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். இதே மாதிரி இந்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி.